Hello everyone, welcome to our channel. In the video la chapter 3 pair of linear equations in two variables la exercise 3.2 la question number 3 la third sum vandu paakrom, third subdivision vandu paakrom. The coach of a cricket team buys 7 bats and 6 balls for 3800 rupees. Later she buys 3 bats and 5 balls for 1750 rupees. Find the cost of each bat and each ball அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. So idhila vandu namma enna eduthu porom appadina in terms of x and y la vandu eduthupom. So let the cost of one bat vandu rupees x nu vandu eduthukalam, and let the cost of one ball equal to rupees y in vandu namba eduthukalam. So ipo avanga enna kuduthirukanga, the coach of a cricket team buys 7 bats and 6 balls for 3800 rupees அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. So அப்போ 7 bats ஒரு bat ஓட cost வந்து x rupees. அப்போ 7 bat ஓட cost வந்து 7 × x rupees. அப்போ 7x rupees வந்து ஆகும். அதே மாதிரி தான் ஒரு ball rate வந்து y rupees. அப்போ 6 ball ஓட rate வந்து 6y rupees. So அப்போ நம்ம எப்படி எழுதணும் equation? அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 7 bats 6 balls for 3800 rupees அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. So இந்த 7x ஐயும் 6y ஐயும் நான் மொத்தமா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 3800 rupees வந்து சார்ஜ் ஆகுது. அந்த 7 bats ஐயும் 6 balls ஐயும் வாங்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1. இப்போ நெக்ஸ்ட்டு, later she buys 3 bats and 5 balls for 1750 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான். அப்போ 3 batsனா 3x ப்ளஸ் 5 ballsனா 5y equal to 1750. இது வந்து ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 2 ஈக்குவேஷனில் எது வந்து ஸ்மாலர் ஈக்குவேஷனாக இருக்கோ அதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த பிகர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்க்கும் போது செகண்ட் ஈக்குவேஷன் தான் வந்து நம்மளுக்கு ஸ்மாலர் ஈக்குவேஷன் கம்பேர் டு த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அப்போது நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்க போகிறேன். ஸோ 3x is equal to 1750 minus 5y. x is equal to 1750 minus 5y by 3. ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 3 in 1. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் இருக்கிற பிளேஸில் இந்த ஃப்ராக்ஷனல் ஃபார்மை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 7x ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 3800. ஸோ 7 × 1750 மைனஸ் 5y பை 3 ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 3800 வந்து வரும். ஸோ இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் 7, ஏன்னா இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ எல்சிஎம் எடுக்க முன்னாடி இதை மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்சிஎம் வந்து எடுக்கலாம். ஸோ 7 × 1750 இட் வில் பி 12250 மைனஸ் 35y பை 3 இருக்கும் ப்ளஸ் 6y வந்து இருக்கும் ஈக்குவல் டு 3800. ஸோ இப்போது இந்த 3 வந்து இங்கே இருக்குது, இங்கே 1 வந்து இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்தால் அகெயின் we will get 3. ஸோ அப்போ 12250 மைனஸ் 35y இன்ட்டு 3 ப்ளஸ் 18y ஈக்குவல் டு 3800. இந்த 3யை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 12250 minus 35y plus 18y equal to 3800 into 3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது 11400 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். So subtract பண்ணி எடுத்துக்கும் போது 12250 இது அப்படியே வரும். இது ரெண்டுத்தையும் subtract பண்ணி எடுத்துக்கிறோம். So நமக்கு -17y வரும். This is equal to 11400. So இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த -17y other side கொண்டு போறேன் and இது இந்த டேர்மை வந்து நான் left hand side கொண்டு வரேன். ஏனா constant terms like terms எல்லாம் ஒண்ணா கொண்டு வரேன். So அப்போ எனக்கு 12250 minus 11400 equal to 17y னு வந்து வரும். So இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம subtract பண்றோம். Subtract பண்ணும்போது 850 equal to 17y. Y equal to 850 by 17 வரும். Y equal to இது 17 one time, இது 17 வந்து 5 times பண்ண 85 வந்து வரும். So simplify பண்ணும்போது we will get 50 as the answer. So y ஓட value வந்து 50. So இப்போ y value 50 எடுத்து நம்ம equation 3 ல வந்து substitute பண்ணலாம். So y value equal to 50. Equation 3 வந்து x is equal to 1750 minus 5y by 3. நீங்க வந்து first equation இல்ல second equationல கூட வந்து நீங்க substitute பண்ணி எடுத்துக்கலாம். எதுல வேணாலும் மூணு equationல எந்த equationல வேணாலும் நீங்க y value வந்து substitute பண்ணிக்கலாம். So 1750 minus 5 into 50 by 3. So 1750 minus 250 வரும் by 3. So 1500 by 3 and simplify panro, so 500 vandu varum. So x is equal to 500, y equal to 50. So x abindrathu vandu it is cost of 1 bat. Appo cost of 1 bat is equal to rupees 500 and cost of 1 ball equal to rupees 50. So this is the final answer. Now next sum வந்து நம்ம பார்க்கலாம். So fourth subdivision, the taxi charges in a city consist of a fixed charge together with the charge for the distance covered அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. For a distance of 10 km the charge paid is 105 rupees and for a journey of 15 km the charge paid is 155 rupees. What are the fixed charges and the charges per kilometer? How much does a person have to pay for traveling a distance of 25 kilometer அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. So என்ன சொல்லிருக்காங்க, taxi charges வந்து எப்படி எடுத்துக்கறாங்க அப்படினா fixed charge அப்படினு எடுத்துக்கறாங்க and together with the charges for a distance covered. அதாவது taxiல ஏர்னாவே வந்து ஒரு fixed charge amount வந்து பே பண்ணோம், fixed amount வந்து பே பண்ணோம் plus எவ்வளோ distance cover பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கும் வந்து charge பண்றாங்க அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்போ ரெண்டு charges வந்து இருக்கு. ஒன்னு வந்து fixed charge, another வந்து distance எவ்வளோ கவர் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியும் சார்ஜ் பண்றாங்க. சோ அப்போ இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படினா let the fixed charge be x rupees அப்படினு வந்து எடுத்துக்கணும். And let the charges per kilometer be y rupees. So இப்போ first இல்ல என்ன சொல்லிருக்காங்க, ரெண்டு கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. For a distance of 10 km அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. So distance of 10 km the charge paid is 105 rupees. So ஒரு person வந்து ஏறாங்க, அவங்க வந்து 10 km வந்து travel பண்றாங்க அந்த டாக்ஸில. So அப்ப வந்து அதுக்கு எப்படி நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோம்னா நம்ம என்ன பார்த்தோம், fixed charge னு வந்து இருக்கு, அதுக்கு அப்புறமா charges per kilometer னு வந்து இருக்கு. So அப்ப அந்த டாக்ஸில ஏறும்போதே வந்து நமக்கு அந்த fixed charge வந்து நமக்கு கண்டிப்பா வந்துரும். அப்போ x fixed charge அப்படின்றது x rupees, some x rupees வந்து நம்ம பே பண்றோம் plus charges per kilometer. So that is y. Appo 1 kilometer ku y rupees. Appo 10 kilometer ku vandu evlo eduthuvom 10y n vandu eduthuvom. So x plus 10y idu renduthiyum na mottama add pannumbodhu 105 rupees vandu enakku varudhu. Charge vandu mottama and the taxi layer na unga pay pandrathu vandu 105 rupees. Idha equation 1. But next case, and for a journey of 15 km the charge paid is 155 rupees அப்படினு வந்து சொல்லிருக்காங்க. So திருப்பியும் x plus 15 km travel பண்றாங்க. So அப்ப 15y இது ரெண்டு சார்ஜ் ஆட் பண்ணும்போது சார்ஜ் எவ்வளவு பே பண்றாங்க 155 rupees வந்து பே பண்றாங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன். So இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து compare பண்ணி பாக்கும்போது first equation வந்து is simple compared to the second one. So அப்போ x is equal to 105 minus 10y. இது வந்து equation 3 ன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். So substitute equation 3 in 1. So x plus 10y is equal to 105. So x இருக்கிற placeல. So equation 2ல வந்து நம்ம substitute பண்ணோம். ஏனா equation 1 தான் நம்ம modify பண்ணிருக்கோம். So அப்போ x plus 15y equal to 155. So in place of x நான் என்ன substitute பண்ணோம் இந்த value வந்து நான் substitute பண்ண போறேன். 105 minus 10y plus 15y equal to 155. 105 plus 5y equal to 155. So in the 105 நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். So 5y equal to 155 minus 105. 5y equal to 50. And y equal to 50 by 5 which is equal to 10. So y value on the 10 and substitute y equal to 10 in equation 1 illa 2 illa equation 3 liye vandu nama substitute panikalam equation 3. So substitute பண்றோம். So equation 3 ல x is equal to 105 minus 10y. So 105 minus 10 into 10. 105 minus 100 5 வந்து நமக்கு answer வரும். So x is equal to 5. So அப்ப நம்ம வந்து ஃபைனலா நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படினா இன்னும் வந்து நமக்கு sum வந்து கம்ப்ளீட் ஆகல. How much does a person have to pay for traveling a distance of 25 km அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. So அப்ப 25 km வந்து அந்த person வந்து travel பண்றாங்க. அப்ப அதுக்கான charges எவ்வளவு அப்படின்றது நம்ம find out பண்ணோம். So charges for 25 kilometer. So first 25 km க்கு equation எப்படி வரும் first fixed charge plus 25 y வந்து வரும். So x வந்து 5 plus 25 into 10. So 5 plus 250. This is equal to 255 rupees. So 25 km. So 25 km வந்து travel பண்றாங்க அப்படினா அவங்க வந்து 255 rupees வந்து pay பண்ணனும். So இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் subscribe பண்ணுங்க. Thank you.